Hi friends, in this video, November 2017, India current affairs, and RBL and Tulivin current affairs. If you want to see the TNPSC, click the description below the playlist link. If you want to see the video, please share the video. Click the subscription button. Red color la irukra, subscription button. Click the subscription இந்தியா பத்தின கரண்ட் அஃபேர் வந்து நாங்க ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்தியா பார்ட் 1 இந்தியா பார்ட் 2 நவம்பர் மாசத்துக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியா பத்தின பார்ட் 3 வீடியோ. இதோட வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அந்த அது பத்தின கரண்ட் அஃபேரும் சேர்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாவி திருவிழா நம்ம இந்தியால லாவி திருவிழா எங்க நடந்துருக்கு அப்படினா இமாச்சல பிரதேசத்துல நடந்துருக்கு. லாவி திருவிழா இமாச்சல பிரதேசம் லாவி திருவிழா இமாச்சல பிரதேசம் அடுத்து உலக தொழில் முனைவர் மாநாடு உலக தொழில் முனைவர் மாநாடு எங்க நடந்துருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல நடந்துருக்கு உலக தொழில் முனைவர் மாநாடு ஹைதராபாத்ல நடந்துருக்கு அடுத்து DANX17 அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட பாதுகாப்பு பயிற்சி DANX17 அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட பாதுகாப்பு பயிற்சி அடுத்து சர்வதேச கீதா விழா எங்க நடந்திருக்குன்னா ஹரியானா சர்வதேச கீதா விழா ஹரியானா அடுத்த கரண்ட் அஃபேர் கொரியா சுற்றுலா திருவிழா 2017 கொரியா சுற்றுலா திருவிழா எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஹரியானா கீதா விழாவும் ஹரியானா தான் கொரியா சுற்றுலா திருவிழாவும் ஹரியானா தான் கொரியா சுற்றுலா திருவிழா ஹரியானா அடுத்த கரண்ட் அஃபேர் திருநங்கைகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் நம்ம இந்தியாவில் வந்து திருநங்கைகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கும் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் அடுத்து உலகின் முதல் சமஸ்கிருத திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அனுரக்தி அந்த திரைப்படத்தோட பேர் வந்து அனுரக்தி உலகின் முதல் சமஸ்கிருத திரைப்படம் அனுரக்தி இது வந்து கோவா பனாஜில வந்து சர்வதேச திரைப்பட விழா வந்து இப்ப நடந்துச்சு சர்வதேச திரைப்பட விழா வந்து கோவா பனாஜில நடந்துச்சு அங்க வந்து இந்த உலகின் முதல் சமஸ்கிருத திரைப்படமான அனுரக்திய வந்து திரையிட்டு இருக்காங்க உலகின் முதல் சமஸ்கிருத திரைப்படம் அனுரக்தி இத வந்து கோவா பனாஜில நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழால திரையிட்டு இருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக 96 கோடி கடன் திட்டம் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒடிசா மாநிலத்துல மீன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக 96 கோடி கடன் திட்டம் வந்து எங்க அறிவிச்சிருக்காங்கன்னா ஒடிசால அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் இப்போதான் வந்து முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க அது வந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தொடங்கியிருக்காங்க தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க 30 கிலோமீட்டர் தொலைவில் தொடங்கியிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து அரசு விடுதிகளில் தேசிய கீதம் பாடுவது கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிற மாநிலம் ராஜஸ்தான் அரசு விடுதிகளில் தேசிய கீதம் பாடுவது கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிற மாநிலம் ராஜஸ்தான் அரசு விடுதிகளில் தேசிய கீதம் பாடுவது கட்டாயம் ராஜஸ்தான் அடுத்து இப்ப வங்கக்கடல்ல உருவான புயல் வந்து ஒக்கி புயல் அந்த ஒக்கி புயலுக்கு வந்து யாரு பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வங்க தேசம் தான் பெயர் சுட்டியிருக்கு வங்கக்கடலில் உருவான ஒக்கி புயலுக்கு வந்து வங்க தேசம் தான் வந்து பெயர் சுட்டியிருக்கு ஒக்கி புயலுக்கு வந்து பெயர் சுட்டினது வந்து வங்கதேசம் அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஹாக்கி உலகக்கோப்பை 2018 வந்து நம்ம இந்தியாவில் ஒடிசால நடக்க இருக்கு ஹாக்கி உலகக்கோப்பை 2018க்கான ஹாக்கி உலகக்கோப்பை வந்து நம்ம இந்தியாவில் ஒடிசால நடக்க இருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் நெஸ்லே இந்தியா நிறுவனத்துக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க எங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு வந்து அபராதம் விதிச்சிருக்கு நெஸ்லே இந்தியா நிறுவனத்துக்கு உத்தரப்பிரதேச அரசு அபராதம் விதிச்சிருக்கு அங்கே வந்து மேகி நூடுல்ஸோட தரம் ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் வந்து நெஸ்லே நிறுவனம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால 45 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க மேகி நூடுல்ஸில் பார்த்து எதனால் வந்து அபராதம் விதிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேகி நூடுல்ஸில் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட சாம்பலோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு
சாம்பலோட அளவு பார்த்தோம்னாக்கா 1% தான் அதில் இருக்கணும். ஆனால் வந்து மேகி நூடுல்ஸில் 1% மேலே இருந்ததுனால மேகி நூடுல்ஸ் நிறுவனத்துக்கு வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து 45 லட்சம் அபராதம் விதிச்சிருக்கு. இதில் முக்கியமானது வந்து எந்த இதுக்காக அபராதம் விதிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாம்பலோட அளவு வந்து அதிகமாக இருந்ததுனால அதுக்கு வந்து அபராதம் விதிச்சுனா இந்தியா நிறுவனத்துக்கு வந்து அபராதம் விதிச்சாங்க. சாம்பலோட அளவு வந்து 1% தான் இருக்கணும், ஆனால் 1% மேலே இருந்ததை வந்து அவங்களோட ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு. அதனால தான் வந்து உத்தரப்பிரதேச அரசு நெஸ்லே இந்தியா நிறுவனத்துக்கு அபராதம் விதிச்சது. அடுத்த கரண்ட் அஃபேர், கடல் பகுதி பாதுகாப்பை பலப்படுத்தி போக்குவரத்து தீவிரவாத தடுப்பு ஒப்பந்தம் எங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நடைபெற்றிருக்கு. கடல் பகுதி பாதுகாப்பை பலப்படுத்தி போக்குவரத்து தீவிரவாத தடுப்பு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையே நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், சர்வதேச திரைப்பட விழா இப்போ தான் சொன்னேன், கோவா பாலாஜியில் நடந்துச்சுன்னு. அது வந்து 48வது சர்வதேச திரைப்பட விழா எங்கே நடந்திருக்குன்னா கோவா பனாஜில் நடந்திருக்கு. அங்கே தான் வந்து அனுரக்தி அப்படிங்கிற உலகின் முதல் சமஸ்கிருத திரைப்படத்தை திரையிட்டாங்க. அப்புறம் அந்த திரைப்பட விழாவில் பார்த்தோம்னா சிறந்த ஆளுமைக்கான விருது கொடுத்துருக்காங்க. கோவா பனாஜில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த ஆளுமைக்கான விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதை வந்து நடிகர் அமிதாப் பச்சன் வந்து பெற்றிருக்காங்க. கோவா பனாஜில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த ஆளுமைக்கான விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதை வந்து நடிகர் அமிதாப் பச்சன் வந்து பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், இம்பாக்ஸ். இம்பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இராணுவ பயிற்சி, இந்தியா மற்றும் மியான்மர் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. இம்பாக்ஸுங்கிறது இந்தியா மற்றும் மியான்மர், ஐங்கிறது இந்தியாவை குறிக்கும், எம்ங்கிறது மியான்மரை குறிக்கும், இந்தியா மற்றும் மியான்மர் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. ஐங்கிறத இந்தியா ஞாபகம் வச்சுங்க, எம்ங்கிறத மியான்மர் ஞாபகம் வச்சுங்க. இந்தியா மற்றும் மியான்மர் இடையேயான இராணுவ கூட்டு இராணுவ பயிற்சி இம்பாக்ஸுங்கிறது இந்தியா மற்றும் மியான்மர் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைகோர்ட்டுக்கு 5 நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு வந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு 5 நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், இணையதள தொழில்நுட்பம் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை இந்தியா மற்றும் நியூசிலாந்திலேயே நடந்திருக்கு. இணையதள தொழில்நுட்பம் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை இந்தியா மற்றும் நியூசிலாந்திலேயே நடந்திருக்கு. இணையதள தொழில்நுட்பம் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை இந்தியா மற்றும் நியூசிலாந்திலேயே நடந்திருக்கு. அடுத்து மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இந்தியா மற்றும் இத்தாலியிடையே நடந்திருக்கு. மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இத்தாலி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பாதுகாப்பு தீவிரவாதத்திற்கு எதிரான உலக மையம் எங்கே அமைக்கிறாங்கனாக்கா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அமைக்கிறாங்க. பாதுகாப்பு தீவிரவாதத்திற்கு எதிரான உலக மையம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் அமையிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், நகர போக்குவரத்து துறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. நகர போக்குவரத்து துறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. நகர போக்குவரத்து தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அதே வான்வெளி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் கிரேக்கம். வான்வெளி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் கிரேக்கம். 2020 சர்வதேச நிலவியல் கூடுகை இந்தியாவில் நடக்க இருக்கு. 2020 சர்வதேச நிலவியல் கூடுகை இந்தியாவில் நடக்க இருக்கு. நவம்பர் பற்றின இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர் வந்து அவ்வளோதான். அடுத்து நான் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் நவம்பர் 2017 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து வித்யார்த்தி விஜயான் மந்தன். வித்யார்த்தி விஜயான் மந்தன் அப்படிங்கிறது ஒரு மொபைல் ஆப்பு.
இதை வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், மத்திய அறிவியல் துறை மற்றும் என்சட் நிறுவனம் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கு. மத்திய அறிவியல் துறை மற்றும் என்சட் நிறுவனம் தான் கொண்டு வந்திருக்கு. எதுக்காகனாக்கா மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கற்றல் திறனை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தேசிய அளவிலான தேர்வு எக்ஸாம் நடத்துகிற ஒரு ஆப் தான் வந்து இந்த வித்யார்த்தி விஜயான் மந்தன். மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கற்றல் திறனை ஊக்குவிக்கிறதுக்காக தேசிய அளவிலான தேர்வினை வந்து இந்த ஆப் மூலம் நடத்துகிறாங்க. யார் யார் கொண்டு வந்திருக்காங்கனாக்கா மத்திய அறிவியல் துறை மற்றும் என்சர்ட் நிறுவனம். அடுத்த கரண்ட் அஃபேர், உலகின் அதிவேகமான மற்றும் மிக குறுகிய லேசர் அலைகள். எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்தில். கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், டியான்ஹுங் ஹாவோங்கிறது தூர்வாரும் கப்பல். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தூர்வாரும் கப்பல் டியான்ஹுங் ஹாவோங்கிறது இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டியான்ஹுங் ஹாவோ அப்படிங்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தூர்வாரும் கப்பல், இதை வந்து சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ட்விட்டரில் வந்து இனி 50 எழுத்துக்களில் பெயர் சூட்டலாம். இது வரைக்கும் வந்து 20 எழுத்துக்களில் தான் வந்து பெயர் சூட்டுற மாதிரி இருந்துச்சு, இனிமே வந்து ட்விட்டரில் 50 எழுத்துக்களில் பெயர் சூட்டலாம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து மீன்களுடன் பேசும் ரோபோ. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீன்களுடன் பேசும் ரோபோ சுவிட்சர்லாந்து. அடுத்து வந்து கிளவுடட் லியோபேட் அப்படிங்கிறது ஒரு அரிய வகை சிறுத்தை, இதை வந்து மலேசியா காட்டு பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகிலேயே முதல் முறையாக தலைமாற்று அறுவை சிகிச்சை எங்கே செஞ்சுருக்காங்கன்னா இத்தாலியில். இத்தாலியை சேர்ந்த செர்ஜியா கனவரா அப்படிங்கிற ஒரு டாக்டர் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து யோனோ ஆப்புங்கிறது எஸ்பிஐனால அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு ஆப்பு. இது வந்து நிதி சேவைகளுக்கான ஒரு ஒருங்கிணைந்த ஆப்பு. யோனோ ஆப்புங்கிறது எஸ்பிஐ அறிமுகப்படுத்தியிருக்கிற ஆப், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்கிற ஆப்பு. இது வந்து நிதி சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த ஆப்பு. யோனோ அப்படின்னா என்னன்னாக்கா யோனோட விரிவாக்கம் என்னன்னாக்கா யூ ஒன்லி நீட் ஒன். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உமாங் ஆப்புங்கிறது பிரதமர் மோடியினால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஆப்பு. இது வந்து என்னன்னாக்கா கவர்மெண்ட் வந்து குடிமகன்களுக்கு சேவை புரிவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஆதித்யா எல் ஒன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா சூரியனை பற்றி ஆராய்வதற்காக நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அனுப்பப்பட இருக்கும் முதல் செயற்கைக்குள். தான் வந்து இந்த ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது. இதை வந்து 2019 அனுப்பியிருக்காங்க. நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 2019 அனுப்பியிருக்கு. ஆதித்யா எல்1ங்கிறது சூரியனை பற்றி ஆராய்வதற்காக நமது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினால 2019 அனுப்பப்பட இருக்கும் முதல் செயற்கைக்குள். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகிலேயே முதல் முறையாக கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் செயற்கை அரசியல்வாதி, அதாவது ஒரு ரோபோட்டு.
செயற்கை அரசியல்வாதி எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நியூசிலாந்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூசிலாந்தை சேர்ந்த நிக் ஜெரிட்சன் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே முதல் முறையா கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் செயற்கை அரசியல்வாதி எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நியூசிலாந்துல. நவம்பர் மாசத்துக்கான இந்தியா மத்தின இந்தியா மற்றும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தின கரண்ட் அஃபேர் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.